இந்த நாட்களிலே ஒரு சாதாரணமான ஒரு கேட்கப்படுகிற ஒரு கேள்வியோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நாம் யாரையாவது பார்க்கும்போது நீங்க சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீர்களா, உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வியை நாம் சாதாரணமாக கேட்போம். இந்த ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:26 நாம் படிக்கிறோம். நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விகள். இதில் நான் முதலாவது உள்ள கேள்வியை மட்டும் எடுத்துக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நீ சுகமாயிருக்கிறாயா? இந்த கேள்வியை நம்மிடத்தில் ஒருவர் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நீ சுகமா இருக்கிறியா, நீங்க சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்கப்படுகிற கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? எடுத்த உடனே அநேகம் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆமா நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் கிருபையினால சுகமா இருக்கிறேன் என்ற ஒரு பதில உடனே சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் பேச்சை தொடரும் போது நம்முடைய சரீர பலவீனங்கள் ஒவ்வொருத்தரிடம் ஒவ்வொரு மாதிரி யார்கிட்ட சொல்லலாமோ அதை பொறுத்து பலவீனங்கள் இருந்த பலவீனங்களை குறித்து பேசிக்கொள்ளுவோம். சில நேரங்களில் கஷ்டங்கள், துக்கங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், சந்திக்கிற பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுகிறது உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை பலவிதமான பாடுகளுக்குள்ளாக, பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த நீ சுகமாயிருக்கிறாயா என்கிற இந்த கேள்விக்கு ஒரு உண்மையான பதில் நம்மிடத்திலிருந்து வரும்போது, நமக்குள்ளாக வெளிப்படும் போது அதற்கான காரியங்களும் நமக்கு தீர்க்கப்படுகிறது. அது எங்க வெளிப்படணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில். மனுஷரிடத்தில் சொல்லுகிறது போல நாம் மூடி மறைத்து அதை சொல்லுகிறது இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தி கொள்ளும் போது நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அந்த சுகமில்லாத, நலமில்லாத அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து ஒரு பெரிய விடுதலையை தேவன் நமக்கு தருகிறார். ஹலலூயா, ஹலலூயா. இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து இதை அடிப்படையாக வைத்து தியானிப்போம். நீ சுகமாயிருக்கிறாயா என்று எலிசா தீர்க்கதரிசி அந்த அவருடைய வேலைக்காரனிடத்தில் கேட்க சொல்றார். யார்கிட்ட? அந்த சுனேமியால் இடத்துல கேட்க சொல்றார். அதுதான் இந்த கேள்வி. இந்த நாளில் அப்படி கேட்கப்படுகிற கேள்விக்கு வாழ்க்கையில் சில பதில்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நல்ல பதில்கள் இருக்கும்போது சந்தோஷம், நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக வந்திருந்து சில நேரங்களில் நம்முடைய கஷ்டங்கள், பாரங்களை சொல்லுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை நான் பார்க்கிறோம். அதில் முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது கசப்பான ஒரு நிலை, கசப்பு. வாழ்க்கையில் கசப்பு. சுகமாயிருக்கிறாயா என்ற ஒரு கேள்விக்கு வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு என்கிற ஒரு நலமில்லாத, சுகமில்லாத ஒரு அனுபவம் வெளிப்படுகிறது. இதை நாம் நகோமியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க முடியும். 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமி வாழ்க்கையிலே கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வந்ததை பார்க்கிறோம். இதற்கு காரணமாக நான் சொல்ல விரும்புவது ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை. முதலாவது நகோமி வாழ்க்கையில் நிறைவாக பெத்லஹேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்க. நல்ல குடும்பமா நகோமி, அவளுடைய புருஷன், ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அதாவது தங்களுக்கு பெத்லஹேமில் ரொம்ப பஞ்சம், கஷ்டம், ஆனால் நாங்கள் ஒரு நல்ல இடத்த தேடி போகிறோம், இனி எங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, நாங்கள் இன்னும் சந்தோஷமாக வாழுவோம் என்கிற ஒரு அனுபவத்தோடு என்கிற நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன், இனி ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், நான் இந்த ஆண்டவரை தேடி எதுக்கு, நான் ஜெபத்துக்கு போய் எதற்கு, ஆராதனைகளுக்கெல்லாம் ஓடி ஓடி என்ன பிரயோஜனம், இப்படியெல்லாம் மனதில் சில காரியங்களை குறைவுபட்டு கொண்டு கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீர்கள் அல்லவா. அன்று அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமை விட்டு நகோமியின் குடும்பம் விலகி சென்றதனால, மோவாப் தேசத்துக்கு ஒரு அப்பத்துக்காக, உணவுக்காக கடந்து சென்றதனால் அவர்கள் வாழ்க்கையில பல இன்னல்களை அனுபவித்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காக கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீர்கள்? ஒருவேளை சிறிய காரியமா இருக்கலாம், உங்கள் பார்வையில் பெரிய காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு இல்லாமை நிமித்தம், எங்கேயோ வேற ஏதோ கிடைக்குது அப்படிங்கிறதுனால நகோமி மாதிரி போயிருக்கலாம், ஒரு திருமண காரியத்துக்காக போயிருக்கலாம், இல்ல ஒரு கல்லறைக்காக போயிருக்கலாம். எதுக்காக தேவ ஜனத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு அப்பம் கிடைத்து கொண்டு இருந்த இடம்,
ஆனா உங்க வாழ்க்கையில சில குறைபாடுகள் சில குறைகள் வந்ததனால் சில தாழ்ச்சிகள் ஏற்பட்டதனால் தேவ ஜனத்தை விட்டு விலகி போயிருக்கிறீர்களே உங்களோடு கூட இருந்த அநேகர் அந்த குறைகள் மத்தியிலும் தேவ ஜனமாய் தானே இருக்கிறார்கள் இப்போது நீங்கள் விலகி போயிருந்து சில கஷ்டங்களை அனுபவிக்கும் போது உங்களுக்குள் சில உணர்வுகள் வருது நான் இப்படி வந்துட்டேன் அன்னைக்கு நகோமி கேள்விப்பட்டாங்க பெத்லகேமில் அந்த அப்பத்தின் வீட்டில் கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்கிறதை மோவாபில் இருக்கிற இந்த நகோமி அம்மா கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்ட உடனே அவங்க சும்மா இருக்கல சரி நான் இனி எப்படி போறது எல்லாருமே என்ன என்ன எப்படி நினைப்பாங்க ஒருவேளை நான் இங்க வந்து ரொம்ப வாழ்ந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பம் என்று ரொம்ப நல்லா இருந்திருந்தா கூட நான் ஒரு நிமிர்ந்த நடையோட நான் ஊருக்கு போயிருக்கலாம் பெத்லகேமுக்குள்ள போயிருக்கலாம் ஆனா இப்போ நான் என்ன முகத்தோட நான் போவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கல இன்னைக்கு நீங்க யாராவது அப்படி நினைக்கிறீங்களா நான் வாழ்க்கையின் பாதையிலே தேவனை விட்டு தூரம் வந்து விட்டேன் தேவ ஜனத்தை விட்டு தூரமாய் வந்து விட்டேன் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் ஆனா இந்த நாட்களில் ஆவியானவர் எனக்கு அதிகமா அதை இடைப்படுகிறார் ஒரு நாட்கள்ல நான் ஆண்டவருடைய அபிஷேகத்துல எவ்வளவு நிரம்பினேன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொன்னேன் சபைக்கு நான் போனேன் ஜெபம் பண்ணேன் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டேன் தேவ ஜனத்தோட இருந்தேன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்ப நான் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டேன் இப்ப நான் சரியா போறதில்ல இப்ப எனக்கு போகவே முடியல ஆனா இப்போ என் உள்ளம் அந்த நினைவு எனக்கு வருகிறது ஹல்லேலூயா என்றைக்கும் தேவன் அப்படி இருக்க மாட்டார் அவர் தம் ஜனத்தை சந்திப்பார் என்னைக்கு தாழ்ச்சி அடைய விட மாட்டார் அவர்களை ஆகாரம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இதை கேள்விப்படும் போது நகோமிய மாதிரி வேகமாக ஆலயத்துக்கு ஓடி வந்துருங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை நீங்க இருந்தது இழந்திருக்கலாம் குறைவுபட்டிருக்கலாம் நீங்க நினைக்கலாம் நான் இப்போ ஆலயத்துக்கு போனேன்னா இனி நான் ஆராதனைகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேனா என்ன ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க என்ன பார்த்த உடனே ஆ இவெல்லாம் இந்த சிஸ்டர்லாம் இவங்கெல்லாம்னு கேட்பாங்களே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குமே நகோமி அம்மா அப்படிதான் சொன்னாங்க நடந்து வரும்போது பெத்லகேம் ஊருக்குள்ள வரும்போது ஜனங்கள் சொன்னாங்களாம் அங்க உள்ளவங்கெல்லாம் இது நகோமி அல்லவா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ என்ன தெரியுமே எத்தனை வருஷம் ஆனாலும் ஊர் ஜனங்கள் மறக்கலை பாருங்க தேவ ஜனங்கள் உங்களை மறக்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளோ வருஷம் கழிச்சு மறுபடி நீ அங்கே ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயம் திறக்கப்படுகிற நாட்களிலே ஓடி வாருங்கள் தேவ ஜனங்களும் உங்களை மறக்க மாட்டா தேவன் உங்களை மறப்பதே இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை அந்த நகோமி எடுத்துக்கொண்டது போல் அந்த உணர்வை உங்களுடையதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவ ஜனங்கள் சந்திக்கப்படும் போது உங்களுக்குள்ள உணர்வு உண்டாகும் போது ஆலயத்துக்கு ஓடி வரணும் கர்த்தருக்காக மறுபடி ஜீவிக்கணும் அவருடைய வசனங்களின்படி நடக்கணும் உங்களுக்கு ரொம்ப சோர்வு சிலருக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படியெல்லாம் நடந்தேன் வசனத்தை வாசிச்ச உடனே நான் கை கொள்ளுவேன் ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய நெருக்கம் வந்துருச்சேன்னு விலகி போயிருக்கிறீங்கல்ல கர்த்தர் உங்களை மறக்கவில்லை ஹல்லேலூயா நீங்க எங்க விலகி போ எவ்வளவு பாரங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தாலும் தேவன் உங்களை மறந்து விடுவதில்லை அன்று அந்த நகோமிக்கு ஒரு உணர்வை கொடுத்து அவர் எல்லாம் இழந்த பிறகு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கூட இனி எப்படியாவது தேவன் தான் எனக்கு தஞ்சம் தேவ ஜனங்களோட நான் போயிட வேண்டியதான்னு தேவனுடைய பாதத்துல வந்தாங்க அவர் வசனத்துல நம்ம படிக்கிறோம் 1:6 திரும்பி வரும்படி எழுந்து புறப்பட்டாள் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது அதுதான் திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும் நான் இனி இப்படி இருக்க மாட்டேன் நான் மறுபடி தேவனுடைய சன்னிதானத்துக்கு போவேன் தேவ ஜனங்களோடு என்னை நான் இணைத்து கொள்ளுவேன் தேவனுக்காக நான் வாழுவேன் அப்படி நீங்க சொல்லும் போது நீங்கள் இந்த நாட்களில் ஒரு வெறுமையாக்கப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலை சும்மா வெறுமையா இருந்துட்டா கூட நிரம்புன்னு நம்பலாம் ஆனா நிரம்பும் என்கிற நம்பிக்கை துளியளவு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கே தேவனுடைய பாதத்தில் வரும்படி தீர்மானித்து விடுங்கள் உள்ளத்தில் அவரோட இணைஞ்சிருங்க தேவனோடு இணைந்து விடுங்கள் தேவ ஜனங்களோடு இணைந்து விடுங்கள் மனசு இங்கே வந்துடட்டும் விட்டு போன அந்த எண்ணங்கள் மாறட்டும் அந்த மோவாப் தேசத்தின் அந்த எண்ணங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் மறுபடி தேவ ஜனங்களோடு இணைத்துக் கொள்ளும்படி உள்ளத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டவர் விரித்த கரங்களோடு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அன்னைக்கு நகோமிக்கு 10 ஆயிடுச்சு அது மாதிரி இன்னைக்கு ஒருவேளை சில வருஷங்கள் உங்களுக்கு ஆயிருக்கலாம் நகோமி அதெல்லாம் யோசிக்கவே இல்லை இவ்வளோ வருஷம் ஆயிருச்சே இனி போனால் எப்படி இருக்கு எனக்கு வீடு இருக்குமா ஏதாவது கிடைக்குமா அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவங்க எழுந்து வரும்படி தீர்மானம் பண்ணியாச்சு புறப்பட்டாச்சு வந்து சேர்ந்தாச்சு இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க பல வருஷம் ஆயிட்டேன்னு நினைக்க வேண்டாம் பல வருஷங்கள் ஆயிடுச்சே வேற எங்கேயாவது போலாமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கே வருவோம் எத்தனை வருஷங்கள் ஆனாலும்
தேவன் உங்களுக்காக ஆகாரம் வைத்திருக்கிற அதே ஸ்தலத்துக்கு நீங்கள் கடந்து வரும்போது கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தவர் உங்களுக்கும் உங்களையும் சந்தித்து ஆகாரம் தர வல்லவராயிருக்கிறார். ஹலலூயா ஹலலூயா. இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை துளிர்ப்பதாக. அந்த வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையை மட்டும் பார்த்து பார்த்து இருக்காதீர்கள். நம்பிக்கையை பாருங்க. தேவன் உங்கள் நம்பிக்கையா இருக்கிறார். அவரே உங்கள் நம்பிக்கை. அவர் துளிர்த்தவர். அவர் துளிர்த்தவர். அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்தது போல துளிர்த்தவர் உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையை துளிர்க்க செய்கிறார். ஹலலூயா ஹலலூயா. மாறிடாதோ நீசமீபர் வீதனை பாவத்தாலும் வியாதியாலும் வருந்துவோரி வருத்தங்களோடு பாரங்களோடு பின்மாற்றத்தினால் பலவித கஷ்டங்கள் விளைவுகளை அனுபவித்த துக்கத்தோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்களா? இன்றே திரும்பும்படிக்கு, தேவ சமூகத்தில் வரும்படிக்கு, தேவனை பற்றி கொள்ளும்படிக்கு, அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய ஸ்தலத்துக்கு, தேவனுடைய சபைக்கு வரும்படிக்கு இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களோடு உங்களை இணைத்துக் கொள்ளுவதில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அடுத்ததான ஒரு சுகவீனமான காரியத்துக்கு ஒரு காரணம் மன கிளேசம். மன கிளேசம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அன்னாள் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று அவள் தன்னை அறிக்கை பண்ணுகிறாள். மன கிளேசம், மனதில் ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை, ரொம்ப துக்கம். இந்த சகோதரி குறித்து சொல்லியிருக்குது. இந்த மன கிளேசம் என்பது சாரோஃபுல் ஸ்பிரிட், ஒரு ஆவியில் ஒரு பெரிய வருத்தம், ஒரு துக்கம், ரொம்ப வருத்தப்படுகிற, ஒரு பாரப்படுகிற, எழும்ப முடியாத ஒரு துக்கம் அவர்களை ஆழ்த்தியது. இதற்கு ஒரு காரணத்தை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த 1 சாமுவேல் 1:6-7 படிக்கிறோம். அவங்களுக்கு துக்கம், மனமடிவு சும்மா வரல, அந்த துக்கமும் மனமடிவும் உண்டாக்கப்பட்டது, அது தூண்டப்பட்டது. மனமடிவும் துக்கமும் அடையும்படி தூண்டப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். இவங்களுக்கு குழந்தை இல்லை அன்னாளுக்கு. ஆனால் அவங்க புருஷன் அவர் ரொம்ப ஆறுதல் படுத்துறார். 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை இல்லையா? இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை குழந்தை இல்லாத இருக்கிற சகோதரிகளுக்கு, தங்கள் மனைவிகளுக்கு புருஷன்மார் சொன்னால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பார்கள். உண்மையாகவே அந்த உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தோஷத்தினால அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும். ஆமேன். அவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. ஆனால் இப்படியெல்லாம் அன்பு செலுத்தி நல்ல வார்த்தைகள் பேசி அன்பான நல்ல சன்மானங்கள்லாம் கொடுத்தாலும் அந்த அண்ணாளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அவளுக்கு மனமடிவையும் துக்கத்தையும் விசனத்தையும் உண்டாக்குகிற வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டே இருந்தது. துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ சந்தோஷமாக இருக்கலாம், அந்த ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அப்போ ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த எல்காவனாவுடைய வார்த்தையினால அண்ணால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பான். அந்த குழந்தை இல்லாத ஒரு வருத்தம் கூட மறந்தவளாக இருந்திருப்பான். ஆனால் எப்போது இந்த பெனினாளுடைய வார்த்தைகள், அந்த தேவன் தேவன் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியால் பெனினாள் ரொம்ப அதை குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருந்தாள். நம்ம பாஷையில் சொன்னால் குத்தி 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 எப்போதும் நீ கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிற, உனக்கு குழந்தை இல்லை, பாரு எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது, என்னெல்லாம் சொன்னாலோ தெரியல. இந்த வார்த்தைகள் அன்னாளை மிகவும் வேதனைப்படுத்தியது. அப்போ குழந்தை இல்லையே என்ற துக்கத்தை காட்டிலும் இந்த பெனினாளுடைய வார்த்தைகள் மிகவும் வேதனைப்படுத்துகிறது. அன்பான சகோதரிகளே, நீங்கள் கூட இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கலாம். குழந்தை இல்லையே என்பது மிகப்பெரிய வேதனை. உண்மையாகவே அது ஒரு பெரிய
அது அது வந்து அதை எந்த விதத்திலும் அதை ஈடு செய்ய முடியாது. குழந்தை திருமணமாகிய குழந்தை இல்லாமல் இருக்கும்போது மிக வேதனை. ஆனால் அதில் கூட அந்த புருஷனுடைய ஆறுதல் இருக்கும்போது இந்த குத்தி காட்டுகிற பெண்ணினாளுடைய வார்த்தைகள் இந்த அன்னாளை மிகவும் மன கிளேசம் உள்ளவளாய் மாற்றிட்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? நீங்கள் யார் இப்படி மன கிளேசத்தோடு இருக்கிறீங்க? யார் இப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிறீங்க? குழந்தை இல்லையே என்கிற ஒரு துக்கம் ஒரு பக்கம், அது கூட உங்கள் புருஷன் உங்களை ரொம்ப அன்பாக வச்சிருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் மற்றவர்கள் உங்களை கேட்குற வார்த்தைகள், நீங்கள் வெளியே இறங்கும்போது இல்லை உங்களை ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இன்னும் ஒரு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை என்கிற வார்த்தை, அது இல்லை என்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் உள்ளம் எவ்வளோ உங்களுக்குள்ளாகி வேதனைப்படுகிறது அல்லவா? இந்த மன கிளேசம் இருக்கிறது உண்மைதான். அநேகருடைய வார்த்தைகளால் தூண்டப்படுகிறீர்கள், அநேகருடைய செயல்களினால் தூண்டப்படுகிறீர்கள். குழந்தை இல்லை என்றால் அது ஒரு ஆசீர்வாத குறைவு. சில காரியங்களில் சில சூழ்நிலைகளில் போய் நிற்கும் போது அவர்களை கூனி குறுகிற அளவுக்கு மற்றவருடைய வார்த்தை ஆக்கிவிடும். இப்படியெல்லாம் சிலர் அனுபவிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படி ஒரு மன கிளேசத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்னைக்கு அன்னாள் தேவ சமூகத்துக்கு போகும்படி எழுந்திருந்தாள். ஒரு போஜன வேலைக்கும் அடுத்த போஜன வேலைக்கும் இடைப்பட்ட நேரத்தை அவ குடும்பத்தோட இருந்தோ அந்த விழா சந்தோஷத்திலேயே அவள் என்ஜாய் பண்ணல, அவளால் பண்ண முடியாது. நேர ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிட்டான். அங்கே போய் தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக ஊற்றினாள். சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சரி, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தருவார், நான் காத்திருக்கிறேன். ஆனால் என்னை ஒவ்வொருத்தரா இப்படி கேட்குறாங்களே, என் மாமியார் இப்படி கேட்குறாங்க, என் குடும்பத்தில் உள்ள நாத்தனார்மார் கேட்குறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க, சபையில் கூட போனால் என்னோட ஆராதிக்கிறவங்க கேட்குறாங்க, என்னால் தாங்கவே முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்பான சகோதரிகளே, இப்படி தூண்டப்படுகிற வார்த்தைகள், தூண்டுகிற வார்த்தைகள், உங்களை குத்துகிற வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குமானால் இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு 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 ஏதோ சமாதி கட்டின மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துக்கு கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் மன கிளேசத்தோடு கூட நீங்கள் தேவ சமூகத்துக்கு கடந்து வாருங்கள். அதை அப்படியே கொண்டு வாங்க. சும்மா அதெல்லாம் ஒரு பக்கம் மறைச்சு வச்சுட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதோ துதிக்கிறதோ ஜெபிக்கிறதோ பாடுறதோ இல்லை. முதலாவது அந்த கிளேசம் முழுவதையும் தேவ சமூகத்தில் ஊற்றணும். இந்த அன்னாளுடைய ஜெபத்திலையும் கூட நம்ம அதான் பார்க்குறோம். எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை தாரோ ஆண்டவரே, இந்த பெண்ணினால் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறா, அவளுக்கு இவ்வளோ பிள்ளைகள் இருக்கும்போது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் கூட நான் அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பேன், அப்புறம் அந்த வார்த்தை பேச மாட்டேன் அப்படிலாம் அவள் கேட்கல. அவளுக்கு இந்த வார்த்தைகள் தாங்க முடியல. என்ன வார்த்தை? மலடி, குழந்தை இல்லாதவள். அவளுக்கு நிந்தை நீங்கும்படிக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அவளுக்கு நிந்தை நீங்கணும். அந்த குழந்தை என்கிட்ட தான் வளரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் உங்கள் சமூகத்துக்கே தந்துடுறேன். அதனால் பர்டிகுலராக ஆண் பிள்ளைன்னு கேட்குறான். இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் நல்ல சுதந்திர ஆண்டவர் இயேசு வாங்கி தந்திருக்கிறார். இந்த எல்லா இடத்துலையும் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல, ஆண்டவரை பாட, மகிமைப்படுத்த, எழும்பி நிற்க, இதுக்கெல்லாம் ஆண்டவர் வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அன்றைக்கு பெண்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தவங்க. அப்போ அவளுக்கு நல்லா தெரியும், ஒரு பெண் பிள்ளைன்னா நிச்சயமாக ஊழியம் செய்ய போக முடியாது. அப்போ ஒரு ஆண் பிள்ளைனா தான் அவள் தேவ சமூகத்தில் அவன் போய் நிற்க முடியும். அதனால எனக்கு ஆண் பிள்ளையை தரும். அப்போ தனக்கென்று அவள் கேட்கவே இல்லை, தன்னுடைய அந்த ஒரு திருப்திக்காக இல்லை, பெண்ணினாளுக்கு முன்னால் எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு காட்டணும் அப்படி கூட அவள் கேட்கல. அவள் கேட்டது இந்த நிந்தை நீங்கட்டோப்பா, இந்த குத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்னை எப்பவும், இந்த குத்துப்பட்டு கொண்டே இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன் ஆண்டவரே, இந்த நிந்தை நீங்கும்படிக்கு எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரு, நான் உங்கள் சமூகத்திலே நான் அவனை விட்டுறேன். எவ்வளோ ஒரு உள்ளம், அவ்வளோ ஆழமான வேதனை. ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லுகிற வேதனையை காட்டிலும் மற்றவர்களுடைய வார்த்தைகள், செய்கைகள், அவர்களுடைய நடத்திப்புகள், நம்மை நடத்துகிற சில சூழ்நிலைகள், குழந்தை இல்லாதவர்களை நடத்துகிறது, பார்க்கிறது, சொல்லுறது, இதெல்லாம் ரொம்ப நிறைய, அது ரொம்ப உள்ளத்தை பாதிக்கிறதாக இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளை, இவ்விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து செல்வீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் மன கிளேசத்தை ஊற்றுங்கள். அப்படி நீங்கள் ஊற்றி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நல்ல, நீங்கள் பொருத்தனையோடு ஜெபிக்கணும். அன்னாளின் பொருத்தனையை நல்லா கவனிச்சுக்கணும். எப்தாவுடைய பொருத்தனை மாதிரிலாம் போயிடக்கூடாது. நல்ல பொருத்தனைகளை செய்யணும். தேவ சமூகத்தில் நல்ல ஆவிக்குரிய நல்ல பொருத்தனைகளை செய்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், பெரிய நன்மையை தருவார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற குழந்தை பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தருவார். அதை தரும்போது நீங்கள் கத்தருக்காக வளர்க்கணும். நீங்கள் சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நீங்கள் இந்த மாதிரி ஜெபிக்கும் போது, இப்போ அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்க்குறோம், அவள் சும்மா தான் இருந்திருக்கிற அவ்வளோ காலம். அந்த நாளில் அவள் ஜெபித்த ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்டார், உடனே அவளுக்கு பதில் கொடுத்தார், அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். பாருங்க,
அது வந்து அன்னாளுடைய நிந்தை நீங்கினது மட்டுமல்ல அன்னைக்கு தேசத்திலே ஒரு நியாயாதிபதியோ வேற எதுவும் இல்லாத அந்த காலத்திலே தேவன் ஒரு பெரிய தேவ மனுஷனை எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் ஐந்து விதமான மகிமையான ஊழியங்களை செஞ்ச தேவ மனுஷன் சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, நியாயாதிபதியா இருந்தாரு, ஜனங்களை நடத்திக்கிட்டு போனார், எல்லாம் செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலைகளை செய்கிற, தேவனுடைய பணியை செய்கிற சாமுவேலை தேவன் அன்னாளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட அந்த தேவன் ஜீவிக்கிறார். உங்கள் மன கிளேசத்தை தேவ சமூகத்திலே ஊற்றுங்கள். அடுத்ததாக நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆத்தும துக்கம், இதை நாம் சூனேமியாளுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். 2 சாமுவேல் 4:27 நாம் இதை படிக்கிறோம். அவ ஆத்தும துக்கத்தினால நிறைஞ்சிருக்குது, ஆண்டவர் எனக்கு அதை மறைச்சிருக்கிறாருன்னு தீர்க்கதரிசி சொல்றார். ஆத்தும துக்கம் ஆயிடுச்சு. இந்த ஆத்தும துக்கத்துக்கு என்ன காரணம்? அன்னைக்கு சூனேமியாள் ஒரு குழந்தை கான வாய்ப்பே அவளுக்கு இல்லை, அந்த தகுதி இல்லை, அவ அதை எதிர்பார்க்கவும் இல்லை. தீர்க்கதரிசி கேட்கும்போது அவள் சொல்ல, நான் ஏன் ஜனத்தின் நடுவே சுகமாய் தங்கி இருக்கிறேன்னு சொல்றா. அவளுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்புறம் திருப்பி குழந்தையை பற்றி சொல்லும்போது, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லும் போதும், ஐயோ என் ஆண்டவனே அபத்தம் சொல்ல வேண்டாம், அவ அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அப்போ தான் தகுதி, அதற்கு தகுதியும் இல்லை, தான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, இருந்தாலும் தேவன் அதை கொடுத்தார். அப்ப தேவன் அவளுக்கு கொடுத்த அந்த குழந்தை, அந்த மகன் என்ன பண்றா, சுகவீனமா இருக்கிறான், அப்புறம் மரித்து போகிறான். அவளுக்கு உள்ளத்துல பயங்கரமான ஒரு இது. அவ அந்த அதுக்கப்புறம் வந்து, சரி எனக்கு தான் தகுதி இல்லையே, நான் தான் எதிர்பார்க்கலையே, போனா போட்டும் அப்படின்னு அவன் நினைக்கல. நான் தகுதி இல்லைதான், நான் எதிர்பார்க்கலதான், ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அல்லவா, இனி நான் அதை இழந்து போக மாட்டேன். அவளுக்குள்ள பயங்கரமான ஒரு வைராக்கியம், இனி நான் அதை இழந்து போக சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக, ஒரு உறுதியாக அவ அதுக்கான ஆயத்தங்களை செஞ்சா. வழியில யார்கிட்டயும் பேசாம நேர தீர்க்கதரிசிக்கிட்டே போய் அவர் பாதத்துல விழுந்துட்டான். அவ்வளோ ஒரு உறுதி அவளுக்குள்ள, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஆண்டவரே நான் தகுதி இல்லைதான், என்ன எதிர்பார்க்கவும் இல்லை, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நான் இனி இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமா உறுதியா போய் அந்த தீர்க்கதரிசியுடைய கால்களை பிடித்து கொண்டாள். ஆண்டுடைய வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலையில நீங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஒருவேளை எழுத்தின்படி இழந்து போனது போகல, நீங்க பலவிதமாக உங்க பிள்ளைகள், உங்க வீட்டில் உள்ளவங்க சில போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, கத்தரை விட்டு தூரம் போன நிலைமையில இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தை விட்டு தூரம் போய் இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு தந்தது, தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் சில பொருட்களா இருக்கலாம், சில சொத்து விஷயங்களா இருக்கலாம், தேவன் உங்களுக்கு தந்தது என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த காரியத்திலே மனம் சோர்ந்து போகாமல், அதை விட்டு விடாம, என்ன இது ஆண்டவர் ஏதோ தாரேன் தாரேன்னு தந்தாரு, இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லையே, அப்படி நாம் ஒரு நிசாரமா பேசிடாம உறுதிய ஆண்டவர் அப்படிப்ப, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், இதை எனக்கு ஆண்டவர் பாதுகாத்து தரணும். அன்னைக்கு தீர்க்கதரிசி மூலம் வாக்குத்தத்தை கொடுத்தார், நான் அவர் காலதான் பிடிக்க போறேன்னு நேர போக வேண்டிய இடத்துக்கு போனான். இன்னைக்கு சிலர்லாம் அந்த மாதிரிதான் தப்பு பண்ணிடுறோம். சில குறைவுகள், சில இழப்புகள் வந்த உடனே ஆண்டவரை தூஷிக்கிறதும், மனுஷரிடத்தில் பல வார்த்தைகளை பேசுகிறதுமாக இருந்துடும். அப்படி இல்லை அன்பானவர்களே, யார் தந்தது, யார் நமக்கு தந்தவர், யார், நாம் எதிர்பார்க்கல, நாம் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை, நாம் அதுக்கு தகுதியும் இல்லை, ஆனால் தேவன் உங்களுக்கு தந்தார் அல்லவா. அப்படி தந்த இடத்திலே ஒரு குறைவுகள், ஒரு இழப்புகள் வரும்போது தந்தவரையே போய் காலை பற்றி பிடித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அவ விடவே இல்லை. அவர் வந்து தனக்கு வேலைக்காரன் அனுப்பி விடுறார், இந்த கோலை கொண்டு போய் பிள்ளைக்கு மேலே வையின், முகத்தில் வையின்னு சொல்லி அனுப்புறார். அப்படியும் இவ போகவே இல்லை. அவர் வந்தார் தான், அவர் வந்தார், பிள்ளையை உயிர்ப்பித்து தாயினிடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆத்தும துக்கத்தில் இருக்கிறீங்க? உலக பிரகாரமான காரியம்தான், ஆனால் உங்கள் ஆத்துமாவது ரொம்ப துக்கப்படுத்தி இருக்குது. ஆத்துமா என்றால் சிந்தனை, சித்தம், உணர்ச்சி. இதுதான் ஒரு மனுஷன், உள்ளான மனுஷன். வெளியில இருக்கிறது இது வெறும் இதுதான், கூடு தான், ஒரு வீடு தான், ஆனா உள்ளதான் ஆத்துமா, ஆவியா, ஆத்துமா இருக்குது நமக்குள்ள. அந்த ஆத்துமா, அந்த சிந்தனை, சித்தம், உணர்ச்சிகள் அடங்கிய அந்த ஆத்துமா இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆத்தும துக்கம், சில காரியங்களை இழந்ததுனால் ஆத்தும துக்கத்தில் இருக்கிறீர்களா? ஆத்தும துக்கம் மிகப்பெரிய வேதனை, அழிவுக்குள் நம்மை கொண்டு போய் விடும். பிரியமானவர்களே, சிந்தனை பாழாக்கப்படும் போது, சித்தம், அந்த உணர்ச்சிகள், தடுமாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம எங்கேயோ போயிடுவோம். அப்புறம் அந்த சரீரத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை.
அதனால அந்த ஆத்தும துக்கத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சோர்ந்து போகாதுங்க. மனசுல இருந்து அதை விட்டுறாதுங்க. இனி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம போகாதீங்க. நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. தந்தவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்க ஓட்டத்தை நிறுத்தாதீங்க. ஓட்டம்னா என்ன? இப்ப நம்ம சொல்ல ஜபம், ஜபம். ஆரம்பத்துல நல்லா ஜபம் பண்ணோம், அதுக்காக உறுதியா விசுவாசமா ஜபித்துக்கிட்டே இருந்தோம். நாட்கள் செல்ல செல்ல அதை குறித்த நம்பிக்கை குறையும் போது, அந்த பிடி விடும்போது, அப்படியே அந்த விசுவாசம் விடும்போது அந்த ஜபமும் குறைந்து போகிறது. இன்னைக்கு யாராவது அப்படி சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் பக்கத்துல நின்று நீங்க மறுபடி அவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளவு உறுதியா பிடிக்கிறீங்களோ அவ்வளவு உண்மையாக நீங்கள் இழந்து போனவைகளை திரும்ப தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்துட்டனே வேதனையில இருந்தீர்களானால் உங்கள் ஆத்துமா துக்கத்தின் மேல் துக்கம், துக்கத்தின் மேல் துக்கம் அடைந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். 100 வயசு வரை வாழ்ந்தா கூட ஒரு பிரயோஜனம், நமக்கும் பிரயோஜனம் இல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலைமையில இருப்போம். சில நேரங்களில் நம்மையே நம்முடைய மனது நம்முடைய மைண்டெல்லாம் அது மாத்தி நம்மளை ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி ஆக்கி கொண்டு வச்சிரும். ஆத்தும துக்கம் அவ்வளவு பயங்கரமானது. இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறீங்களா? வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துக்கங்கள் வரும், வேதனைகள் வரும். ஆனா இவை எல்லாவற்றிலும் தந்தவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல நாம கேட்கணும், மற்றவங்க கிட்ட பேசுறது இல்ல. இந்த மாதிரி கடினமான பாதைகளில் கடந்து செல்லும் போது யார் யாரிடமோ பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. கத்தரதை நம்மிடத்தில் விரும்புகிறது இல்லை அன்பானவர்களே. ஆண்டவரை பிடிச்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீர்கள்? உங்கள் ஆத்துமா துக்கத்தில் அமிழ்ந்து இருக்கிறதா? அந்த ஆத்துமாவை உங்களால அத ஒரு ஆத்துமா என்று சொல்லுமா? நான் சொன்ன சிந்தனை, சித்தம், உணர்ச்சி, எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்த உடனே அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வருது. அந்த இழப்பு தானே உங்க உள்ளத்துல வந்து உங்களை ஆட்கொள்ளுது. தூங்கி எழும்பினால் அதுதான் தூக்கத்துல கனவும், அதுதான். அப்படித்தானே நீங்க நினைச்சு நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். எதையானாலும் அதை நினைத்து நினைத்தே காரியங்களை செய்வது ஆண்டவருடைய சித்தம் ஒன்றும் நமக்கு வந்து எட்டாது. எவ்வளவுதான் பைபிள் படித்தாலும் நம்முடைய எண்ணம் தான் அது, அந்த இழப்பை குறித்த எண்ணம், அந்த வேதனை தான் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. உணர்ச்சி, உணர்ச்சி, அந்த சிந்தனை வரும்போது அதை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு சகல சரீரத்தின் அத்தனை அவயவங்களிலும் அந்த உணர்ச்சி பிரதிபலிக்கிறது. அது பல வியாதிகளுக்குள் உங்களை கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எந்த பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எந்த ஒரு இழப்பினால் வேதனைக்குள்ளாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும், இருளாய் தோன்றும் இங்கும், சோதனை வரும் நேரத்தில் சொக்கிக்கும் செவி கொடுத்தார். ஆனால் இப்போது நான் அதை இழந்தவளாய் இருக்கிறேனே, நான் அதை இழந்தவளாய் இருக்கிறேனே என்று இருக்கிறீர்களா?
முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். உங்களுக்கு தந்தவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. யார் யாரையோ தேடி ஓடாதீங்க, யார் யாரிடத்துலயோ போய் உங்க கஷ்டங்களை சொல்லாதீங்க. மனுஷர் கஷ்டத்தை கேட்பாங்க, ஆனா அடுத்த நிமிஷம் நம்மளை பத்தி தவறா நினைப்பாங்க, குறைவா நினைப்பாங்க, மோசமா கூட நினைப்பாங்க. நாம் சொன்ன வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லுவார்கள், அது பலருடைய காதுகளுக்கு போன பிறகு கடைசியா மறுபடி நம்முடைய காதுக்கு வந்து சேரும். அன்னைக்கு இதை விட பயங்கரமான துக்கமா இருக்கும் நமக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு துக்கத்தை சந்தித்தவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில என்ன மன கிளேசம் இருக்கிறது, என்ன வேதனை இருக்கிறது, எதை குறித்து சங்கடத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆத்தும துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்க நினைக்கலாம், நான் இதை பத்தி நினைக்கணும்னே நான் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா மறுபடி 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 எனக்கு அது வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆத்துமாவை துக்கத்துக்கு இடம் கொடாதீர்கள். ஆத்மா துக்கம் வரும், துக்கம் வரும், உண்மைதான். என்னைக்கு துக்கத்துல போயிட்டு இருக்க கூடாது. அந்த துக்கத்தை அப்படியே ஆசீர்வாதத்தை தந்த தேவனிடத்துக்கு கொண்டு ஓடி வாங்க. ஹல்லேலூயா. அவர் பாதத்துல வாங்க. அவர் காக்கிறவர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் இன்றுமி, காத்திடுவார் இன்றுமி. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் நேரத்தில் சொற்கிக்கும் செவிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் இன்றுமே. உங்களை காக்கிற வல்ல மீட்பர் அவர், போதுமானவர் அவர், உங்களுக்காக எல்லாம் செய்கிறவர், உங்கள் மன துக்கங்களை உங்களை விட்டு எடுத்து போடுகிறவர், உங்கள் மன கிளேசங்களை உங்களை விட்டு மாற்றி போடுகிறவர். வாய் திறந்த ஆண்டவருடைய சமூகத்துல பேசுவோமா? அப்பா, நான் இப்படி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இழந்தவளாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி ஒரு வேதனைக்குள்ளாக்கப்பட்டு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அப்பா, நான் ரொம்ப அடைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு மனசுல எந்த ஒரு வசனம் கூட ஏறி கிரியை செய்கிறது இல்லை. நான் பைபிள் படிக்கிறேன், ஜபம் பண்றேன், உண்மைதான், ஆனா நான் வாசிக்கிற வசனங்களுடைய கிரியைகளை என்னால உணர முடியல ஆண்டவரே. நான் ஏதோ படிச்சுட்டே இருக்கிறேன், என்ன பைபிள் படிக்கணும், ஜபம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் சமூகத்துல உங்களை திறந்து வைங்க. நீதியின் சூரியனுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்களை திறந்து அப்படி அவருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களை அப்பா நீங்க பாருங்க ஆண்டவரே, இந்த உள்ளத்தை பாரும் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையை பாரும், என் சித்தத்தை பாருங்கப்பா. நான் ஏதோ ஒன்றும் செய்ய நினைக்கிறேன், ஆனால் வேற ஒன்றை செஞ்சிடுறேன். சாதாரணமாக என் வீட்டு வேலையில் கூட, என் சமையல் வேலையில் கூட ஒன்று போடணும்னு நினைக்கிறேன், இன்னொன்று நான் பண்ணிடுறேன். ஏன் என் சித்தம் என் கண்ட்ரோல்குள்ளே இல்லை, என் உணர்ச்சி எல்லாம் எப்போது வேதனையாக இருக்குது ஆண்டவரே, அது நிமித்த நான் மிகுந்த பலவீனம் அடைகிறேன். உங்கள் உள்ள தப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை வெளியே நாம் ஒரு மேக்கப் வாழ்க்கை வாழ்ந்துடலாம், ஆண்டவருக்கு முன்னால் அப்படி வேண்டாம். உள்ளத்தை திறந்து கொடுங்க, உள்ளத்தை திறந்து கொடுங்க. அந்த இழப்பை குறித்த பாரத்தை அப்படியே சொல்லுங்க. ஒரு மனுஷரிடத்தில் சொல்லுவதை காட்டிலும், உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவதை காட்டிலும் இயேசுவினிடத்தில் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பா, என் உள்ளத்தை உமக்கு நேராக திறக்கிறேன் ஆண்டவரே.
உள்ளத்தை திறவுங்க இந்த நேரத்தில் ஆண்டவர்ட்ட திறக்கலாம் ஆண்டவர்ட்ட திறக்கலாம் ஆண்டவர்ட்ட திறக்கணும் அவர்ட்ட தான் திறக்கணும் ஹல்லேலூயா அனைக்கு சுனேமியா சொன்ன வழியில எங்கே நிறுத்தாத ஓட்டத்தை யாரையும் வினவாத நேர நான் சொல்ற இடத்துக்கு போய் அங்க நிறுத்துன்னு சொன்னான் உங்க வாழ்க்கையில அப்படியே நீங்க செய்யுங்க யார் யார் இடமோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மன துக்கம் வந்த உடனே போன் எடுத்து யார்கிட்டயே ஒரு மணி நேரம் பேசின உடனே அப்பாடான்னு இருக்குதா உங்களுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பாரப்படுறீங்க இல்லையா அந்த போன் கால விட்டுருங்க அந்த ஒரு மணி நேரம் அப்பா கிட்ட போய் உள்ளத்தை தரவுங்க எப்போ உங்க துக்கம் மாறுதோ எப்போ சந்தோஷம் வருதோ எப்போ அந்த நன்மை திரும்ப கிடைக்கிறதோ அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க எப்பவும் சொல்லுங்க எப்பவும் சொல்லுங்க எப்பவும் சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல வாழ்க்கை மகா கசப்பாக இருக்கிறதா வெறுமையாயிட்டே சரிதான் ஆனா இனி நான் இனி துளிர்க்கும் என்ற நம்பிக்கை இல்லையே இனி நிரம்பும் என்ற நம்பிக்கை எனக்கு எங்கேயுமே இல்லையே இனி இந்த உலக வாழ்க்கை எனக்கு அவ்வளவுதான் நினைச்சிருக்கிறீங்களா நீங்க இனி மாறாள் என்று சொல்லப்படுவது இல்லை இனி நீ மாறாள் என்று சொல்லப்படுவது இல்லை சர்வ வல்லவர் மறுபடி உங்களுக்கு தன்னுடைய நகைப்பை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார் முந்தின வாழ்வை காட்டிலும் முந்தின வாழ்வை காட்டிலும் மிக மேன்மையாக மாற்றுவார் ஒரு நகோமியை மாற்றவில்லையா ஒரு நகோமிக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை மறுபடி கொடுக்கவில்லையா ஒரு ஓபேத்தை எடுத்து மடியில வைத்து வளர்க்கிற தாயாக மாற்றவில்லையா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார் ஏன் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடி ஆசீர்வாதத்தை தர மாட்டார் அவர் தர சித்தமா இருக்கிறார் ஹல்லேலூயா அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுவோம் அவரையே பற்றி பிடித்துக் கொள்ளுவோம் அன்னாளை போல மன கிளேசத்தோடு இருக்கிறீர்களா ஆறுதல் இருக்கிறது சமாதானப்படுத்த ஆள் இருக்குது ஆனா குத்தி காட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வருத்தப்படுறீங்களா அந்த மன கிளேசத்தை ஆண்டவர்ட்ட ஊற்றும் போது உங்க நிந்தை மட்டும் உங்கள் நிந்தை நீங்குவது மட்டுமல்ல தேசத்திற்கே மகிமையான ஒரு காரியம் உங்கள் மூலமாய் நடக்கும் அன்பான சகோதரியே தேவன் அதை செய்ய சித்தமா இருக்கிறார் அதனாலதான் மன கிளேசத்தை கொஞ்சம் அனுமதித்திருக்கிறார் மன கிளேசத்தை வைத்து மூடிட்டு படுத்துறாதீங்க உங்க துக்கத்தை வீட்டுக்குள்ள சிதறடிக்க பண்ணாதீங்க சிதற விடாதீங்க அப்படியே கொண்டு ஆண்டவர் சமூகத்துல ஊற்றுங்க இப்ப ஆலயத்துக்கு வர முடியல உண்மைதான் உங்க வீட்டிலேயே ஒரு இடத்துல இருந்து உங்க கண்ணீரை ஊற்றுங்க உங்களை ஒருவேளை யாராவது தப்பா புரிஞ்சுக்கலாம் வேண்டாம் பிரச்சனை இல்லை அன்னைக்கு அந்த பிரதான ஆசாரியர் கூட இவளுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை அல்லவா அப்படித்தான் இருக்கும் ஆனா ஆண்டவரிடம் ஊற்றுவதை விட்டு விடாதீர்கள் ஆத்துமா துக்கமா இருக்கிறதா துக்கம் ஆத்துமாவை போட்டு ஆட்டி படைக்கிறதா இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்றுதானே இந்த சரீரத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆத்துமாவை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த ஆத்துமாவை ஆண்டவருடைய நன்மையினால் நிரப்புங்கள் இழந்து போனதை தேவன் உங்களுக்கு மறுபடி தருவார் தருவார் அந்த சுனேமியாளுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்கிறார் விசுவாசிக்கணும் உறுதியா பற்றிக்கொள்ளணும் வேற எங்கேயும் சார்ந்து விடக்கூடாது ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது ஜபத்தை விட்டுவிடக்கூடாது அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் உன்னை காக்க வல்லோர் பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனுன்னை காக்க வல்லோ உங்கள் ஜெயம் வனாந்திர திசையிலிருந்து வருகிறது இல்லை எங்கேயோ இருந்து வருகிறது இல்லை ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் கண்மலையான கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஜெயம் நமக்கு வரும் ஜெயம் நமக்கு வரும் மன கிளேசங்கள் மாறி போகும் துக்கங்கள் அகன்று போகும் ஆத்தும துக்கங்கள் அகன்று போகும் கர்த்தர் வாழ்க்கையிலே கிரியை செய்வாராக ஆமென் ஹல்லேலூயா எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நல்ல பகல் வேளையிலும் கூட உமை ஆராதிக்க நீர் தந்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு விஷயம் சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி நீ சுகமா இருக்கிறாயா என்ற கேள்விக்கு நாங்கள் மேற்பூச்சாக அல்ல தகப்பனே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனே சிலருடைய வாழ்க்கையிலே கசப்பு அப்பா அந்த நகோமியுடைய வாழ்க்கையை நிரப்பினது போல சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெறுமை மட்டுமல்ல நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே தத்தளிக்கிறதை கர்த்தர் காண்கிறீர் ஆனாலும் அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி வருவார்களாக அப்பத்தை தருகிற தெய்வத்தை உறுதியாய் பற்றிக் கொள்வாராக ஜீவ அப்பமாகிய இயேசுவை புசித்து வாழ்
வாழும்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடும் ஆண்டவரே. நன்மைகளினால் நிரப்புவீராக. அப்படியே மன கிளேசத்தினால் நிறைந்திருக்கிறவர்கள் உம்முடைய சமூகத்திலே தங்கள் இருதயங்களை ஊற்றட்டும் அப்பா. நான் எத்தனை முறை ஜெபித்து விட்டேன், எனக்கு ஒரு பதில் இல்லையே, எனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக உம்முடைய அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. தேவனுக்கும் தேசத்துக்கும் பிரயோஜனமான குழந்தைகளை எழுப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறவர்கள், இனி எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லை என்ற மன துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா குத்தி காட்டப்படுகிறேனே, எவ்வளவு எனக்கு வேதனையா இருக்கிறது என்று துக்கப்படுகிறவர்களுக்கு இறங்கி ஒரு குழந்தை நீர் கொடுமாண்டவரை, புத்திர பாக்கியத்தை கூட்டுமாண்டவரை, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்வதாக. அந்நாளின் தேவனே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு இறங்கி மேன்மையான கிரியைகளை செய்யும் புத்திர பாக்கிய ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்கும் அப்பா. அப்பாவுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். யார் யார் சூனேமியாளை போல ஆண்டவரே இழந்து அதிலும் அவர்கள் எதிர்பாராத நினைத்து கூட பார்க்காத நன்மைகளை நீர் கொடுத்தீர், ஆனால் அதை இழந்திருக்கிறார்கள். அது நிமித்தமாயிருக்கிற ஆத்தும துக்கங்களை மாற்றி போடுங்கப்பா. அவர்களுக்கு மறுபடியும் இழந்து போனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் உண்டாவதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு சகோதரிகள் மேல் உண்டாவதாக. இந்த நேரத்தில் தங்கள் உள்ளங்களை உமக்கு நேராய் திறந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த நன்மைகளை அருளி அவர்களை நீ சாட்சிகளாக உமக்கு மகிமையான பாத்திரங்களாய் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையின் கரங்களிலே தருகிறோம் இந்த நாட்கள் அப்பா. அவர் அடைக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவரே, சீக்கிரமா எங்களை திறந்து விடுங்கப்பா. நோவாவை நினைத்தருளினவரே, நீர் பேழையை திறந்தருளினீரே அப்பா. அது போல நீர் ஒரு மகிமையான கிரியை செய்யும். இந்த நோயின் தாக்கம் அதிகம் அதிகமாய் கொண்டே இருக்கிறதப்பா. நீர் இதை மாறி போக பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய கட்டளையை நீர் புறப்பட பண்ணும் அப்பா. எங்கள் குறைவுகள் குற்றங்களை மன்னித்து உம்முடைய அற்புதமான கிரியைகளை தேசத்திலே விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த பெண்கள் ஆராதனையின் மூலமாய் வருகிற சகல துதி கன மகிமையும் உமக்கே உரியது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்தர் உங்கள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் மாற்றி உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.